உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். அடிக்கடி தலைவலி வருவது எதனால் வருகிறது? அந்த தலைவலியை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த தலைவலியை அறவே நீக்க முடியும் என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். மூளைக்கு அடியில் இருக்கும் ட்ரைஜெமினல் நியூரான்கள் தான் தலைவலியை மூளைக்கு தெரியப்படுத்துகின்றன. தலைப்பகுதியில் இரத்த குழாய்கள் தங்களின் அளவில் ஏதும் மாற்றம் ஏற்படாமல் அங்கே திடீரென்று இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது அந்த இரத்த குழாய்கள் தங்களின் அளவை அதிகப்படுத்தி கொள்ள முயலுகின்றன. அப்பொழுது ஏற்படுவதுதான் இந்த தலைவலி. இந்த தலைவலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆரோக்கிய குறைபாடு தான். அவ்வப்பொழுது வந்து போகும் தலைவலியால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதாவது பனிக்காலங்களிலே மஃப்ளர், குழாய் போன்றவற்றை அணிவிக்காமல் பனியிலே சுற்றும்போது தலைவலி வரும். அது சாதாரண தலைவலி. வெயில் காலங்களிலே வெயிலில் சுற்றி வரும்போது அப்போது வரும் தலைவலி பித்த தலைவலி. அந்த தலைவலியும் உடனடியாக தீரக்கூடியது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அடிக்கடி தண்ணீரை மாற்றி மாற்றி தலைக்கு குளிக்கும்போது நீர் கோத்து கொண்டு தலைவலி வரும். அந்த தலைவலியும் உடனடியாக சரி செய்யக்கூடியது. மூல நோய் உள்ளவர்களுக்கு மலம் கழிப்பது சிரமமாக இருக்கும். அப்போது அந்த மலத்தை கழிக்க முக்குவார்கள். முக்கும்போது இரத்த நாளங்களிலே இரத்த ஓட்டம் அதிகரித்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் அதிகரிக்கும் போது அங்கே இரத்த குழாய்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள முயலும். அப்போது வரக்கூடிய தலைவலியும் சாதாரண தலைவலி தான். அதையும் உடனடியாக சரி செய்து கொள்ள முடியும். இவ்வாறாக தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மூளையைச் சுற்றிலும் செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற மூளை தண்டுவட நீர் சுரக்கிறது. அந்த செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற திரவமானது அதனுடைய சுற்றுவற்ற பாதையில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டால் அப்பொழுது தாங்க முடியாத தலைவலி வரும். இந்த தலைவலியை உடனடியாக கவனித்தாக வேண்டும். தலைவலி வராமல் இருப்பதற்கு நாம் எப்போதும் வெந்நீரை பயன்படுத்துவது நன்று. வாரத்திற்கு இருமுறை தலை குளித்தால் போதுமானது. தலை குளித்தவுடன் உடனடியாக காய வைக்க வேண்டும். சாம்பிராணியை பயன்படுத்தும் போது தலையில் கோத்துள்ள நீரானது வெளியேறிவிடும். அடிக்கடி உணவில் குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் நீர் கோர்த்து கொண்டு தலைவலி வரும். அடிக்கடி தண்ணீரை மாற்றி குளிக்கும் போது அந்த தண்ணீர் மூலமாகவும் தலைவலி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் மூல நோய் வரும். மூல நோயின் காரணமாகவும் தலைவலி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிக கோபம், டென்ஷன் இவற்றையெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும். இரவில் நன்றாக தூங்க வேண்டும். இரவு பணியை வழக்கமாக கொண்டுள்ளவர்கள் இரவிலே உணவில் கட்டுப்பாடு தேவை. வாழைப்பழம், கீரை வகைகளை பகலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைத்துவிடும். தலைவலி வருவது படிப்படியாக குறைந்துவிடும். தலைவலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தில் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த தலைவலியை அறவே நீக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இதற்கு தேவையான பொருட்கள் சூரியகாந்தி விதை, அதிமதுரம், மிளகு, சீரகம் மற்றும் பனைவள்ளம். சூரியகாந்தி செடி நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அந்த சூரியகாந்தி செடியில் உள்ள சத்துக்கள் என்னவென்று நமக்கு அவ்வளவா தெரியாது. அந்த சூரியகாந்தி செடியை வீட்டிலே வளர்க்கும்போது காற்றிலே கண்ணுக்கு தெரியாத தூசு துகள்களை சுத்தம் செய்யக்கூடியது. காற்றிலே வரக்கூடிய விஷவாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த செடியை வீட்டில் தோட்டங்களில் வளர்க்கும்போது ஆஸ்துமா, சைனஸ் போன்ற நோய் தொந்தரவு உடையவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல காற்று கிடைக்கும். சுவாச உறுப்புகள் பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த சூரியகாந்தி செடிக்கு உண்டு. இந்த சூரியகாந்தி செடியை வீட்டு தோட்டங்களில் வைத்தாலும் சரி, அல்லது வீட்டு வாசற்படியில் தொட்டியில் வைத்தாலும் சரி, காற்றிலே வரக்கூடிய விஷ காற்றை சுத்தம் செய்து ஒரு தூய்மையான காற்றை கொடுக்கும்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சைனஸ் தொந்தரவு அறவே தீரும். இந்த காற்றை சுவாசித்தாலே சுவாச உறுப்புகள் சீராகும். நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளி பாதிப்பு படிப்படியாக குறையும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இந்த சூரியகாந்தி செடி பயன்படக்கூடியது. சூரியகாந்தி இலையை எடுத்து தீநீராக்கி பருகி வரும்போது தலையில் ஏற்பட்டுள்ள நீர் ஏற்றத்தை குறைக்கும். தலை பாரத்தை தீர்க்கும். தலைவலியை அறவே தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி குமட்டல் அதிகமாக இருக்கும்போது சூரியகாந்தி இலையை சிறிதளவு எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது அந்த வாந்தி குமட்டலை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு.
சூரியகாந்தி இலை சிறிதளவு, அதிமதுரம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, பனங்கற்கண்டு சிறிதளவு இவற்றை தீநீராக்கி பருகி வரும்போது வாத சுரத்தை தீர்க்கும், உடல் வலியை போக்கும், தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள கோழையை அகற்றும், ஆஸ்துமா சைனஸ் போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் இந்த தீநீரை பருகி வரும்போது சுவாச உறுப்புகள் சீராகும். சூரியகாந்தி பூவை எடுத்து நல்லெண்ணெயில் காய்ச்சி உடல் முழுவதும் பூசி குளிக்கும்போது தோல் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. சூரியகாந்தி பூ ஒன்று, சுக்கு சிறிதளவு, மிளகு சிறிதளவு இவற்றை சமநடையாக எடுத்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்த்து தலைக்கு தேய்த்து குளிக்க வரும்போது தலையில் ஏற்பட்டுள்ள தலை பாரத்தை தீர்க்கும், நீர் ஏற்றத்தை படிப்படியாக குறைக்கும், தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கு இந்த மருந்து துணை புரியும். வாதம் பித்தம் கபம் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த வாதம் பித்தம் கபத்தை போக்குவதற்கு சூரியகாந்தி பூ சிறிதளவு எடுத்து தீநீராக்கி அவற்றுடன் பனை வெல்லம் சேர்த்து பருகி வரும்பொழுது வாதம் பித்த கபம் மூன்றையும் சமன் செய்யக்கூடியது. சூரியகாந்தி விதை சிறிதளவு எடுத்து கொடிவேலி, அமுக்கரா கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு இவற்றை சமநடையாக எடுத்து பாலிலே கலந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலிலே ஏற்பட்டுள்ள துர்நூரை தீர்க்கும், எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும், உடல் வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மருந்திற்கு. சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ, மெக்னீசியம், செலீனியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. தலைவலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆரோக்கிய குறைபாடு. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தலைவலி அவ்வளோ எளிதில் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சூரியகாந்தி விதைக்கு உண்டு. சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் இரத்த நாளங்களை சீராக்கவும், தலைவலி வரும்போது இரத்த குழாய்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள முயலும், அதிக இரத்த ஓட்டத்தை குறைத்து அந்த இரத்த குழாய்கள் விரிவடையாமல் பாதுகாப்பதற்கு இந்த சூரியகாந்தி விதை பெரிதும் பயன்படக்கூடியது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கும் தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கும் சூரியகாந்தி விதை அதிக அளவில் பயன்படக்கூடியது. ஆகையால் சூரியகாந்தி விதையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிமதுரம் சளி, இருமல், கோழை போன்றவற்றை தீர்க்கக்கூடியது. இந்த அதிமதுரத்தில் மதுரம் சேர்ந்துள்ளது, அதாவது இனிப்பு சுவை சேர்ந்துள்ளது. இந்த அதிமதுரத்தை சிறிய துண்டாக்கி வாயிலே வைத்து சுவைத்து கொண்டிருக்கும்போது குரல் இனிமை பெறும், குரல் நாளை பலமடைய செய்யும். ஒரு இனிமையான குரல் கிடைப்பதற்கு அந்த அதிமதுரம் பெரிதும் உதவியாக இருக்கின்றது. அதிமதுர பொடி கால் தேக்கரண்டி, சுக்கு கால் தேக்கரண்டி, கடுக்காய் கால் தேக்கரண்டி, தாண்டிக்காய் கால் தேக்கரண்டி இந்த மருந்து கலவையை தேனிலே குழைத்து தினசரி உட்கொண்டு வரும்போது உடலிலே உள்ள துர்நீரை, அதாவது இரத்தத்தில் கலந்துள்ள துர்நீரை வெளியேற்றக்கூடியது, இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது, உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து உடல் வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அதிமதுரத்திற்கு உண்டு. குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தீவிரமான காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஆற்றல் அதிமதுரத்திற்கு உண்டு. அதிமதுரம் தனியா, சோம்பு, கொடிவேலி, பரங்கிப்பட்டை இவற்றை சமளவு இடித்து அதிலிருந்து கால் தேக்கரண்டி தீநீராக்கி பனை வெல்லம் சேர்த்து பருகி வரும்பொழுது விஷை காய்ச்சலை போக்கக்கூடிய தன்மை உண்டு. சளி இருமல் தேரும், நெஞ்சு பகுதியில் ஏற்பட்டுள்ள கோழையை வெளியேற்றக்கூடியது, தலையில் நீர் ஏற்கொண்டு தலைவலி அதிகமாக இருக்கும், காய்ச்சலின் போது வரக்கூடிய தலைவலி மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடியது, அந்த தலைவலியை போக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. அதிமதுர பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இவற்றை இரண்டும் சமநடையாக எடுத்து பாலிலே தினசரி உட்கொண்டு வரும்போது நரம்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சீராக்கும், தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிமதுரத்துக்கு உண்டு. அதிமதுரம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த பொருட்களை தூள் செய்து வைத்து கொண்டு கால் தேக்கரண்டி பனை வெல்லத்துடன் சாப்பிட்டு கொண்டு வரும்போது சுவாச உறுப்பு பாதிப்பை தீர்க்கக்கூடியது, தலையில் ஏறியுள்ள துர்நீரை வெளியேற்றக்கூடியது, தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடியது, பார்வை நரம்புகள் பழுதடைந்தாலும் கண் பார்வை குறைவாகும் போதும் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பார்வை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கவும் தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கும் அதிமதுரம் பயன்படக்கூடியது. மலச்சிக்கல் இருக்கும்போது அதிமதுர பொடி கால் தேக்கரண்டி, கடுக்காய் பொடி கால் தேக்கரண்டி, தாண்டிக்காய் பொடி கால் தேக்கரண்டி இவற்றை சமநடையாக எடுத்து மோரிலே உட்கொண்டு வரும்பொழுது வயிற்றிலே உள்ள வாயுவை கண்டிக்கத்தக்கது, மலக்குடலை தேங்கியுள்ள பழைய மலத்தை வெளியேற்றக்கூடியது, மலச்சிக்கல் தீர்ந்தாலே பல சிக்கல் தீர்ந்த மாதிரி, மூலநோய் வந்தால் தலைவலி கண்டிப்பாக வரும், அந்த மூலநோயை போக்கக்கூடிய தன்மை அதிமதுரத்துக்கு உண்டு. அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும் தலைவலி வரும்,
அதிகமான உடல் குளிர்ச்சி இருந்தாலும் தலைவலி வரும். இந்த உடலின் சீதோஷ்ண நிலையை பாதுகாப்பதற்கு அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. ஆகையால் தலைவலியை போக்குவதற்கு அதிமதுரத்துக்கு அதிக மருத்துவ குணம் உள்ளதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது. சிறுநீரக பாதிப்பு உடையவர்கள் மிளகை சிறிதளவு கொதிக்க வைத்து அந்த நீரை மட்டும் பருகி வரும்போது சிறுநீரகத்தில் சேர்ந்துள்ள உப்பு படிவங்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு. இருமல், சளி, கோழை போன்றவை பனிக்காலங்களில் அடிக்கடி வரும். அந்த பாதிப்புகளை தீர்ப்பதற்கு ஒரு வெற்றிலையில் இரண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், பனைவெல்லம் இவற்றை சேர்த்து மென்று சுவைத்து கொண்டிருக்கும் போது தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள கோழையை வெளியேற்றும், நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளியை அகற்றும், சுவாச உறுப்புகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. மிளகை அடிக்கடி சுவைத்து கொண்டு வரும்போது தலையில் ஏற்பட்டுள்ள துர்நீரை வெளியேற்றும், தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடியது. இரத்த நாளங்களில் கொழுப்பு சேர்ந்து கொண்டு இரத்த ஓட்டம் செல்வது தடைபடும். அந்த கொழுப்பை கரைத்து இரத்த ஓட்டம் சீராக்க வைக்க மிளகு பயன்படக்கூடியது. இதய பகுதியில் பாதிப்புடையவர்கள் மிளகு, அமுக்கிராங்கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு, சூரியகாந்தி இலை இவற்றை தீநீராக்கி பருகி வரும்போது இதய பாதிப்புடையவர்களுக்கு அந்த பாதிப்பு அறவே தீரும். இதயம் நன்றாக துடிக்கும். முக்கியமாக தலைவலி வருவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் தலைவலி வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைப்பதற்கு நாம் தினசரி காய்கறிகளையும் கீரை வகைகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகு, சுக்கு, அமுக்கிராக்கிழங்கு, பூனைக்காலை விதை, நிலப்பனங்கிழங்கு, ஆகாசக்கடன் கிழங்கு இந்த பொருட்களை சமநடையாக எடுத்து தினசரி காலையில் தேனீர் குழைத்து உட்கொண்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இரத்த நாளங்கள் சீராகும், இரத்த ஓட்டம் சீராகும், தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாக செல்வது தடைப்படும், இரத்த குழாய்கள் தேவையில்லாமல் விரிவடையும் போதுதான் தலைவலி வரும், அந்த இரத்த குழாய்கள் தேவையில்லாமல் விரிவடைவது தவிர்க்கப்படும், தலைவலி வருவது அறவே தவிர்க்கப்படும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதற்கு இந்த மருந்து பெரிதும் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது தலைவலி படிப்படியாக குறையும், உடல் பலம் பெறும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சீரகம். சீரகம் இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது, தலைபாரத்தை சரி செய்யக்கூடியது, பசி எடுக்காமல் இருந்தாலும் தலைவலி வரும், அதிகமாக பசித்தாலும் தலைவலி வரும். அதாவது தலைவலி வருவதற்கு பசி தலைவலி சாப்பிடாமல் இருக்கும்போது அதை பசி தலைவலி என்பார்கள். ஜீரணம் ஆகவில்லை என்றாலும் தலைவலி வரும். அந்த ஜீரண சக்தியை கொடுப்பதற்கு சீரகம் பெரிதும் பயன்படக்கூடியது. பசி தூண்டியாகவும் செயல்படக்கூடியது. நம் சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. அப்பொழுது உடலில் உள்ள அனைத்து விதமான கெட்ட நீரையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும், தலையில் ஏற்பட்டுள்ள கெட்ட நீரை வெளியேற்றி தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடியது, பார்வை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது தலைவலி வருவது தவிர்க்கப்படும், குளிர்காலங்களிலே ஏற்படக்கூடிய தலைவலியை தீர்ப்பதற்கு சுக்கு, மிளகு, சீரகம் தினசரி நம் உணவில் எடுத்துக்கொண்டு வரும்போது தலைபாரம் தீரும், தலைவலி வருவது அறவே தவிர்க்கப்படும். தலைவலியை தீர்ப்பதற்கு இந்த பொருட்கள் அனைத்தும் அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளதால் இந்த பொருட்களை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பனைவெல்லம். பனைவெல்லத்தில் இரும்பு சத்து மிகுதியாக உள்ளது. கால் தேக்கரண்டி கடுக்காய் பொடியும் கால் தேக்கரண்டி பனைவெல்லமும் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது தலைவலி வருவது படிப்படியாக குறையும். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து தலைவலியை அறவே தீர்ப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஒரு சிறிய துண்டு அதிமதுரம், கால் தேக்கரண்டி சூரியகாந்தி விதை, கால் தேக்கரண்டி மிளகு, கால் தேக்கரண்டி சீரகம் இந்த பொருட்களை நன்றாக அரைத்து வைத்து கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை லேசாக சூடேற்றவும். இந்த நீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை சிறிது சிறிதாக சேர்க்கவும்.
இந்த தேநீர் நன்றாக தயாராகிவிட்டது. இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்த்து வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. தலைவலி பாதிப்புடையவர்கள் காலையில் 50 மில்லி வீதம் இந்த மருந்தை உட்கொண்டு வரும்பொழுது தலைவலி படிப்படியாக குறையும். இரவில் படுக்கப் போகும்போது 25 மில்லி வீதம் குடித்து வரும்பொழுது தலைவலி படிப்படியாக குறையும். சிறியவர்களுக்கு 10 மில்லி வீதம் கொடுக்கவும், இரவிலே 5 மில்லி வீதம் கொடுக்கவும். அவ்வாறு கொடுத்து வரும்போது தலைவலி படிப்படியாக குறையும். தலைவலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிக உணவு எடுத்துக்கொள்ளும்போது ஜீரண சக்தி இல்லாமல் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரும். எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்து தலைவலி வருவதை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருந்திற்கு உண்டு. தலைவலி பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது 3 மாத காலத்திற்குள் அந்த தலைவலி அறவே தீர்க்கப்படும். அன்பான நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்கள் இருந்து பாதிக்கப்படும் போது தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. செவ்வாய் உஷ்ணமான கிரகம், சூரியனும் உஷ்ணமான கிரகம். இந்த கிரகங்கள் லக்னத்தில் அமர்ந்து பாதிக்கப்படும் போது தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் விருச்சிக லக்னம், மேஷ லக்னம் இந்த 2 லக்னக்காரர்களுக்கு அந்த லக்னத்தின் அதிபதி 6, 8, 12 அமரும்போது தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. உஷ்ண கிரகங்களான சூரியன், செவ்வாய் 6ஆம் இடத்தில் போய் அமரும்போது தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. ராகுகேதுகள் நீர் ராசியில் அமர்ந்து பாதிக்கப்படும் போது தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த 6ஆம் இடத்தையோ அல்லது லக்னாதிபதியையோ குரு பார்க்கும்போது தலைவலியானது வைத்தியத்தின் மூலம் சரி செய்யப்படும். குரு பார்க்கவில்லை என்றால் ஆயுள் முழுவதும் தலைவலியோடு போராடக்கூடிய தன்மை. இந்த 6ஆம் அதிபதி லக்னாதிபதி இந்த அதிபதியோடு ராகு சேரும்போது அந்த தலைவலி மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் பார்க்கும்போது அறுவை சிகிச்சையின் மூலம்தான் அந்த தலைவலியை சரி செய்யக்கூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறும் விதியாகும். அதே ஸ்தானத்தையே அந்த செவ்வாய் ராகு 6ஆம் அதிபதியை குரு பார்க்கும்போது அறுவை சிகிச்சை இல்லாமல் எளிய மருத்துவத்தின் மூலம் அந்த தலைவலியை தீர்த்து கொள்ள முடியும். சூரியன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது தலைவலி படிப்படியாக குறையும். சூரியனுக்குரிய வஸ்திரம் சிவப்பு நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் கோதுமை. இந்த தானியத்தை அந்த சிவப்பு துணியில் சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்குரிய வஸ்திரம் சிவப்பு நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் துவரை, அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். ராகுக்குரிய வஸ்திரம் கருநீலம், அவருக்குரிய தானியம் கருப்பு உளுந்து, அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். இந்த தீபத்தை இழுப்பை எண்ணெயிலே ஊற வைத்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால வேளையில் நவகிரக சந்நிதியில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது தலைவலி படிப்படியாக குறையும். அந்த கிரகங்களின் ஆதிக்கம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டு அந்த கிரகங்களின் அருக்கடாச்சம் கிடைக்கப்பட்டு தலைவலி படிப்படியாக குறையும். முக்கியமாக தலைவலி வருவதற்கு உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் தலைவலி வரும், நீர் அதிகமாக கோத்து கொண்டாலும் தலைவலி வரும். இந்த சூரியன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது தலையில் நீர் கோர்த்து கொண்டு இருந்தாலும் சரி அல்லது உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறைந்து தலைவலி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த கிரகங்களின் அருக்கடாச்சம் கிடைக்கப்பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும். வீட்டிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று தலைவலி வந்துவிட்டால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்போம். அப்பொழுது நம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்தனக்கட்டை, துளசி மற்றும் சுக்குத்தூள் இவற்றை கொண்டு ஒரு பற்று தயார் செய்து தலையின் மீது போடும்போது அந்த தலைவலி உடனே தீர்ந்துவிடும். இப்பொழுது அந்த தலைவலி போவதற்கு அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். வீட்டிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று
தலைவலி வந்துவிட்டால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்போம். அப்பொழுது நம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்தனக்கட்டை, துளசிச்சாறு மற்றும் சுக்குத்தூள் இந்த பொருட்களை கொண்டு ஒரு பற்று தயார் செய்து நெற்றியின் மீது போடும்போது அந்த தலைவலி உடனே தீரும். இப்பொழுது அந்த மருந்தை தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். சந்தனக்கட்டையை சந்தன கல்லில் லேசாக உரசத வேண்டும். அதாவது துளசி சாறு விட்டு நன்றாக அரைக்க வேண்டும். அத்துடன் கால் தேக்கரண்டி சுக்குத்தூளை சேர்த்து நன்றாக அரைத்து மெழுகு பதத்தில் வரும் சமயத்தில் வழித்து எடுத்து கொள்ள வேண்டும். சுக்குப்பொடி கால் தேக்கரண்டி சேர்த்து அரைக்கவும். இப்பொழுது மெழுகு பதத்தில் இந்த மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை ஒரு பாத்திரத்தில் வடித்து வைத்துக் கொள்ளவும். அதிக தலைவலி உடையவர்கள் இந்த மருந்தை எடுத்து நெற்றிப்பொட்டில் பூசி வரும்போது தலைவலி படிப்படியாக குறையும். அதிக உஷ்ணமாக இருந்தால் இந்த மருந்தில் உள்ள துளசி சாறும் சந்தனமும் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மையை உடையது. பொதுவாக துளசிக்கு மின்சார சக்தி அதிகமாக உள்ளது. தலைப்பகுதியில் உள்ள அந்த இரத்த குழாய்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்து இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அங்கே இரத்த குழாய்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள முயலும். அப்பொழுது அந்த இரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும் இரத்த குழாய்கள் விரிவடையாமல் இருப்பதற்கும் இந்த துளசி சாறு சந்தனம் சேர்ந்த மருந்தானது அந்த தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கு பயன்படக்கூடியது. இந்த மருந்தில் உள்ள சுக்கானது அதிக நீரேற்றம், தலையில் நீரேற்றம் அதிகமாக இருந்தால் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நீரேற்றத்தை படிப்படியாக குறைத்து தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை சுக்கிற்கு உண்டு. சாதாரண சுக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தலை நீரேற்றத்தை குறைக்கும், தலை பாரத்தை சரி செய்யக்கூடியது, தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடியது. இந்த துளசிச்சாறு, சுக்குத்தூள், சந்தனம் மூன்றும் சேர்ந்த மருந்தை தலைவலி உடையவர்கள் நெற்றிப்பகுதியில் பூசி வரும்போது அங்கே தலைப்பகுதியில் உள்ள கெட்ட நீரானது உறிஞ்சு கொள்ளும். கெட்ட நீர் வெளியேறிவிட்டால் தலைவலி படிப்படியாக குறைந்துவிடும். இது உடனடி நிவாரணமாக செயல்படக்கூடியது. தலைவலி உடனே தீர்க்கக்கூடியது. இன்றைய நம் பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் தலைவலி எப்படி வருகின்றது, அந்த தலைவலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து தலைவலியை அறவே தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் பிறந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு, அந்த கிரகங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் அந்த தலைவலியானது அறவே தீரும் என்பது பற்றியும் பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.